இணைப்பு பாட பயிற்சி. பாடம் கணிதம், வகுப்பு 2, நாள் 3 மற்றும் 4, பக்கம் எண் 7 முதல் 11 வரை. வாழ்ந்த மாணவ கண்மணிகளே, வணக்கம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு பாடம் படிக்க போகலாமா? படிக்கலாமா? பாடம் படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா? என்ன பாடம் படிக்க போகிறோம் தெரியுமா? கணக்கு. கணக்குனால என்ன சொல்லி தந்திருக்கேன், கணக்கு கணிதம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? கற்கண்டு அப்படிங்கிற ஞாபகம் வரணும். கற்கண்டு எவ்வளோ இனிமையாக இருக்கோ அதே மாதிரி நாம் நினச்சினோம், கணித பாடத்தை இனிமையாக கற்றுக்கணும். சரியா? இன்றைக்கி என்ன பாடம் படிக்க போகிறோம், என்ன தலைப்பில் படிக்க போகிறோம்னு தெரியுமா? கழித்தல். சரி, 1-20 வரை உங்களுக்கு எண்கள் எல்லாம் நல்லா தெரியுமா? படிச்சிருக்கோம்ல, எந்த எண் காட்டினாலும் உங்களுக்கு சொல்ல தெரியும் அப்படி தானே? இப்போ நான் வந்து நான் விரலை காட்டுவேன், அந்த விரலில் வந்து என்ன எண் அப்படிங்கிற அந்த விரலுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் 2 விரலை காட்டினோன்னா நீங்கள் என்ன செய்யணும், 2 கிளாப் பண்ணணும். சரியா? கைத்தட்டணும். அதேமாதிரி நான் என்ன எண் காட்டுறேன்னு என்னோடய விரலை நீங்கள் கவனிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு கிளாப் பண்ணணும். சரியா? சரி, ரெடியா? இது என்ன எண் சொல்லுங்கள், விரலை எண்ணி பார்த்துட்டிங்களா? 5. அப்போ என்ன செய்யணும், எந்த 5 கிளாப் பண்ணுங்கள் பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5. சரி, அடுத்து சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். 6. வெரி குட். அப்போ 6 கிளாப் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6. அடுத்த எண் சொல்லவா? சொல்லுங்கள் சீக்கிரம். 8. கிளாப் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சரி, வெரி குட். எல்லோரும் 1-20 வரை உள்ள எண்ணில் தெளிவாக இருக்கீங்க. சரி, இப்போ இதில் நம்ம கழித்தல் படிக்க போகிறோம். கூட்டல் படிச்சிருக்கோம், கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? கூட்டல்னால் என்ன செய்யணும், 2 என்ன செய்வோம், சேர்க்கணும் அப்படிதானே, அதான் கூட்டல். இப்போ இன்றைக்கி வந்து கழித்தல் படிக்க போகிறோம். கழித்தல் அப்படின்னா என்ன செய்யணும், கழித்தல் அப்படின்னா கழிக்கிறோம், நீக்கிறது, அது சேர்க்கறதுன்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து நீக்கிறது, இப்போ நம்ம 4 இருக்கிற விளையாட இருக்கிறீங்க, உங்களுக்கு 2 பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, இப்போ விளையாடுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிடும் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதனால் நீக்கிறது. ஒரு பொருளிலேருந்து மீத பொருளை நம்ம கழிக்கிறோம் இல்லைனா நீக்கிறோம், அதுதான் கழித்தல். இப்போ அதை எப்படி கழிக்கலாம் அப்படிங்கிறத செய்வோமா, பொருளை எடுத்து பார்க்கலாமா? இப்போ தட்டில் என்ன வச்சுருக்குறேன்னு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு என்ன இருக்குது? தேன் மிட்டாய். உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் தானே தேன் மிட்டாய், எல்லாருக்கும் பிடிக்கும் தானே தட்டில் தேன் மிட்டாய் இருக்குது, தெரியுதா? இதை பார்த்ததுமே எல்லாருக்கும் வயல வச்சு விடுவோண்ணே. சரி, இப்போ இந்த தட்டில் எத்தனை தேன் மிட்டாய் இருக்குன்னு பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மிட்டாய் இருக்கு. எத்தனை மிட்டாய் வச்சுருக்குறோம், 8 தேன் மிட்டாய் இருக்குது. இப்போ இதிலேருந்து என்ன செய்கிறோன்னா, நான் ஒவ்வொருத்தருக்கா மிட்டாய் எடுத்து கொடுக்குறேன். சரியா? எத்தனை மிட்டாய் எடுத்து கொடுக்கான்னு பாருங்கள், என் பக்கத்தில் 2-3 சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு ஒவ்வொரு மிட்டாயாக எடுத்து கொடுக்குறேன். சரியா? 1, 2, 3. முதல்ல தட்டில் எத்தனை மிட்டாய் இருந்தது, 8 மிட்டாய் இருந்துச்சு அப்படி தானே? 3 கொடுத்துட்டேன், இன்னொருத்தர் கொடுத்துட்டேன், 4 கொடுத்தாச்சு. என்ன செஞ்சுருக்கேன், 4 ஒவ்வொருத்தருக்காக தேன் மிட்டாய் கொடுத்துட்டேன். மிச்சம் எத்தனை தேன் மிட்டாய் இருக்குது தட்டில், எண்ணி பார்க்கலாமா? 1, 2, 3, 4. அப்போ 8 தேன் மிட்டாய் இருந்தது, அதில் 4 தேன் மிட்டாய் ஒருத்தருக்கு கொடுத்தாச்சு, அப்போ மீதம் எத்தனை இருக்குது தட்டில், 4. அப்போ நம்ம என்ன செஞ்சோம், 8 4 எண்ணெய் என்ன செஞ்சோம், நீக்கிட்டோம் அப்படி தானே? 8 ஒவ்வொன்றா 4 தான் நீக்கணுன்னா மிச்சம் இருக்கிறது எத்தனை, 4. அப்போ 8 கழிச்சா எத்தனை, 4. புரியுதா? அடுத்த பார்க்கலாமா? அடுத்து இதில் என்ன இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு பாருங்கள், பார்த்த பொருள் தான் பாருங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னது, எள்ளு மிட்டாய். வெரி குட். தெரியுதா எள்ளு மிட்டாயின்னு? சரி, இப்போ இந்த பாக்ஸில் எத்தனை எள்ளு மிட்டாய் இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ இதை எண்ணி பார்ப்போம் பாருங்கள், 1, 2, 3, 4, 5. எத்தனை எள்ளு மிட்டாய் இருக்கே, 5 எள்ளு மிட்டாய் இருக்குது. இப்போ இந்த 5 எள்ளு மிட்டாய் நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொருத்தருக்குறா கொடுக்குறேன். சரியா? 1, 2, 3, 4, 5. எத்தனை மிட்டாய் இருந்தது இதில், 5 எள்ளு மிட்டாய் இருந்துச்சு,
அந்த ஐந்து எல்லும்ட்டா என்ன அஞ்சு பேருக்கு நான் அஞ்சு குழந்தைங்களுக்கு அதை கொடுத்துட்டேன், ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துட்டேன். அப்போ மீதி இதில் என்ன இருக்கும்? ஐந்து முட்டாக இருந்தது, ஐந்தையும் கொடுத்துட்டேன், மீதி என்ன இருக்கும்? எதுவுமே இல்லை. ஆ, எதுவுமே இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கிறேன்? பூஜ்யம். அப்படி தானே? எதுவுமே இல்லைல்ல பாக்ஸில், டம்ளரில் எதாவது இருக்குதா? இல்லை. எத்தனை முட்டாக இருந்தது? அஞ்சு எல்லு முட்டாக இருந்தது. அதில் அஞ்சு எல்லு முட்டையும் ஐந்து குழந்தைங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அப்போது மீதி எதுவுமே இல்லை. மீதி இல்லைன்னா பூஜ்யம். அப்போ ஐந்துலேருந்து ஐந்தை கழித்தால் என்ன விடை வரும்? பூஜ்யம். அப்போ ஓர் எண்ணிலிருந்து அதே எண்ணெய் கழித்தால் மீதம் வருவது பூஜ்யம். புரியுதா? சரி, அடுத்த பார்க்கலாமா? இப்போ இந்த பூந்தொட்டியை பாருங்கள். இதே தொட்டில் ரெண்டு பூ இருக்குதா? சரி, இப்போ நான் ரெண்டு பூவையுமே பறிச்சிட்றேன். மீதம் இந்த பூத்தொட்டியில் பூ இருக்குதா? இல்லை. இல்லைல்ல. ஆ, முதல்ல எத்தனை பூ இருந்து? ரெண்டு பூ இருந்தது. அதில் ரெண்டு பூவுமே பறிச்சாச்சு. அப்போ மீதம் என்ன இருக்குது? எந்த பூவுமே இல்லை. அப்போ பூஜ்யம். இப்போ ரெண்டுலேருந்து ரெண்டை கழித்தால் என்ன விடை வரும்? பூஜ்யம். அடுத்த பார்க்கலாமா? இப்போ இந்த பூத்தொட்டியை பாருங்கள். இது என்ன பூ? என்ன பூ தெரியுதா? அரளிப்பூ. தெரியுதா அரளிப்பூ? சரி, எத்தனை பூ இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. ஆறு பூ இருக்கா? சரி, இப்போ நான் வந்து எல்லா பூவுமே பறிச்சிட்டேன். அப்படி தானே? எத்தனை பூ இருந்துச்சு? ஆறு பூ இருந்துச்சு. ஆறு பூவையும் நான் பறிச்சிட்டேன். மீதம் ஏதாவது இருக்குதா? இல்லை, ஒரு பூ கூட இல்லை. ஒரு பூ இல்லைன்னா பூஜ்யம். ஆறுலேருந்து ஆறை கழித்தா விட என்ன? பூஜ்யம். அப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? எந்த எண்ணிலேருந்து அதே எண்ணெய் கழித்தோம்னா நமக்கு வர்ற விடை என்னது? பூஜ்யம். நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஒரு எண்ணிலேருந்து கழித்தல் போட்டு இன்னொரு அதே எண் வந்தால் நம்ம என்ன செஞ்சிடலாம் விடை? பூஜ்யம் அப்படிங்கிறத என்ன செய்யலாம்? எழுதிடலாம். புரிஞ்சுதா? சரி, இவ்வளோ நேரம் நம்ம சின்ன எண்களாக படித்தோம். அப்படி தானே? இன்னும் கொஞ்சம் 11-20 வரைக்குள்ள கழித்தல் பார்ப்போம். சரியா? இப்போ இந்த தட்டில் என்ன இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியலன்னு நினைக்கிறேன். சரி, பிஸ்கட் வச்சுருக்கிறேன். என்ன வச்சுருக்கிறேன்? பிஸ்கட். எத்தனை பிஸ்கட் இருக்குதுன்னு எண்ணி பார்க்கலாமா? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பனிரெண்டு, பதிமூன்று, பதினான்கு, பதினைந்து. எத்தனை பிஸ்கட் இருக்குது? 15 பிஸ்கட் இருக்குது. தட்டில் எத்தனை பிஸ்கட் வச்சுருக்கிறேன்? 15 பிஸ்கட் இருக்குது. எண்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா அப்போ தான் இங்கே கழித்து கரெக்டாக சொல்ல முடியும். எத்தனை பிஸ்கட் தட்டில் வச்சுருக்கேன்? 15 பிஸ்கட் வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஒன்று நான் எடுத்து என்ன செய்கிறேன்? பக்கத்தில் குழந்தைக்கு கொடுக்க போகிறேன். எத்தனை எடுத்து கொடுக்கன்னு பாருங்கள். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. தட்டில் எத்தனை பிஸ்கட் வச்சுருந்தேன் சொல்லுங்கள்? 15. ஆ, இப்போ எத்தனை பிஸ்கெட் எடுத்து கொடுத்துருக்குறேன்? 6 பிஸ்கெட் கொடுத்துருக்குறேன். 15 பிஸ்கெட்லேருந்து 6 பிஸ்கெட்டை எடுத்து கொடுத்துட்டேன். அப்படி தானே? மீதம் தட்டில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. எத்தனை பிஸ்கெட் மீதம் இருக்குது? 9. 15லேருந்து 6 கழித்தா மீதம் எத்தனை வரும்? 9. 15லேருந்து 6 கழித்தா மீதம் வருவது 9. அடுத்து இது என்னது? கிண்ணம். இந்த கிண்ணத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுதா? இதில் கடலை மிட்டாய் வச்சுருக்கிறேன். என்ன இருக்குது? கடலை மிட்டாய். எத்தனை மிட்டாய் இருக்குன்னு பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. எத்தனை கடலை மிட்டாய் இருக்குது? 12 மிட்டாய் இருக்குது. சரி, அதுலேருந்து நம்ம இப்போ 4 மிட்டாய் எடுத்து கொடுக்க போகிறேன். எத்தனை மிட்டாய் கொடுக்க போகிறேன்? 4 மிட்டாய். 1, 2, 3, 4. 4 மிட்டாய் எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ மீதம் கிண்ணத்தில் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். மொத்தம் எத்தனை மிட்டாய் இருந்தது கிண்ணத்தில்? 12 மிட்டாய் இருந்தது. அப்படி தானே? 12ல் எத்தனை மிட்டாய் எடுத்து கொடுத்துருக்குறேன்? 4 மிட்டாய் எடுத்து கொடுத்துருக்குறேன். அப்போ மீதம் இருக்கிறத பார்க்கலாமா? இப்போ கழித்தலுங்கும் போதே நம்ம என்ன செய்யணும்? மீதம் கழித்து போக மிச்சம் எத்தனை இருக்கோ அதுதான் விடை நமக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. எத்தனை மிட்டாய் இருந்ததே மொத்தம்? 12 மிட்டாய் இருந்தது. அதில் 4 கடலை மிட்டாய் எடுத்து கொடுத்துட்டேன். அப்போ மீதம் எத்தனை இருக்குது? 8. அப்போ 12ல் 4 கழித்தோம்னா மீதம் வர்றது என்ன? 8. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ஒவ்வொரு பொருட்களை வச்சு என்ன செஞ்சோம்? கழித்தல் பார்த்தோம். அப்படி தானே?
ஒன்றுலேருந்து ஒன்பது வரை உள்ள எண்ணிலேருந்து கழித்தலும் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பத்துலேருந்து இருபது வரைக்கும் உள்ள எண்ணிலேருந்தும் கழித்தல் பொருட்களை வச்சு பார்த்தோம் அப்படிதானே. இப்போ நான் போர்டில் ஒரு கணக்கு போட்டு சொல்லித்தரேன், கவனிங்க. ஈரலக்கு எண் ஈரலக்கு எண்ணெய் எதுலேருந்து வரும், பத்துலேருந்து இருபது வரை ஈரலக்கு, ஒன்றுலேருந்து ஒன்பது வரை ஓர் இலக்கம். ஓர் இலக்கம் ஈர் இலக்கம் உங்களுக்கு புரியுதா? சரி, இப்போ ஈர் இலக்கத்துலேருந்து நம்ம ஓர் இலக்கத்தை கழிக்க போகிறோம். அதை போர்டில் போட்டு சொல்லித்தரேன், நீங்கள் கவனிக்கும். நாம் இப்போ இந்த கணக்கை பார்ப்போம், பார்க்கலாமா? இல்லை என்ன படம் இருக்குது பாருங்கள், ஐஸ்கிரீம் அப்படிதானே? ஐஸ்கிரீம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? சரி, எத்தனை ஐஸ்கிரீம் இருக்குது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். 14, வெரி குட். சரி, 14 ஐஸ்கிரீமில் நம்ம 14ல் என்ன செய்யணும், 5 கழிக்கணும். எத்தனை கழிக்கணும், 5. அப்போ என்ன செய்யணும், 5 ஐஸ்கிரீமை நம்ம அடித்து விட்டுறணும். அப்போ எத்தனை, 5 அடித்தாச்சு. மீதம் எத்தனை எண்ணி பாருங்கள் பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. வெரி குட். 14ல் 5 கழித்தோம்னா வீட்டு மீதம் என்ன வரும், 9. அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், அழகான வண்ண வண்ண பந்து, கலர் கலராக பந்து இருக்குது அப்படி தானே? பந்தை பார்த்தோன்னே விளையாடலான்னு ஆசையாக இருக்குமே, அப்படி தானே எல்லாருக்கும்? சரி, இப்போ எத்தனை பந்து இருக்குது பாருங்கள், நீங்களே எண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். 19 பந்து இருக்குது. 19லேருந்து எத்தனை கழிக்க போகிறோம் நம்ம, 7. 19ல் 7 கழிக்கணும். இப்போ 7 பந்து அடிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 பந்து அடித்தாச்சு. மீதம் எத்தனை இருக்குன்னு எண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னங்க பார்க்கலாம், எத்தனை, 12. வெரி குட். 19 கழித்தல் 7, மீதம் என்ன, 12. 19லேருந்து 7 கழித்தோம்னா மீதம் 12. அடுத்து பார்க்கலாமா, பாருங்க பார்க்கலாம் என்ன படம் இருக்குது. பென்சில், எத்தனை பென்சில் இருக்குது, 16 பென்சில் இருக்குது. எத்தனை பென்சில் இருக்குது, 16 பென்சில் இருக்குது. அதிலேருந்து 4 கழிக்கணும். 16லேருந்து 4 கழிக்கணும். 4 கழித்தோம்னா மீதம் எத்தனை பென்சில் இருக்குதுன்னு பாருங்கள், 16 பென்சில் இருக்குது. அதில் 4 பென்சில் அடிச்சிடலாமா, அடிச்சிருக்குதா? சரி, மீதம் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், எண்ணி பாருங்கள் பார்க்கலாம். மீதம் 12. அப்போ 16 கழித்தல் 4, மீதம் 12. சரி, அடுத்தது பாருங்கள் பார்க்கலாம், என்ன இருக்குது, வட்டம் இருக்குது. எத்தனை வட்டம் இருக்குது பாருங்கள், எண்ணி பாருங்கள் பார்க்கலாம். 13 வட்டம் இருக்குது. 13லேருந்து 4 கழிக்க போகிறோம். அப்போ 4 வட்டத்தை அடிச்சிட்டோம்னா மீதம் எத்தனை இருக்குது, 9. 9 வட்டம், 13 கழித்தல் 4, மீதம் என்ன வரும், 9. அடுத்து பாருங்கள், முக்கோணம், எத்தனை முக்கோணம் இருக்குது, 9. 9லேருந்து 2 முக்கோணம் அடிச்சிட்டோம். இப்போ மீதம் எத்தனை, 7. 9ல் 2 கழித்தோம்னா மீதம் 7. இப்போ அதில் என்ன படம் இருக்குது பாருங்கள், ஸ்டார் அப்படிதானே, நட்சத்திரம். எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்கள் பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 15 ஸ்டார் இருக்கா? இப்போ கீழே எண் இருக்குது அப்படிதானே, என்ன எண் இருக்குது, 15 கழித்தல் 3. அப்போ நம்ம அந்த 15 ஸ்டாரில் எத்தனை ஸ்டார் அடிக்கணும், ஒரு 3 ஸ்டார் நீக்கணும் அப்படிதானே, நீக்கிறத நம்ம அதில் அடித்து விடணும். சரியா? இப்போ 15ல் 3 நம்ம கழிக்க போகிறோம். அதனால் அந்த 15 ஸ்டாரில் இப்போ எத்தனை ஸ்டார் அடிக்க போகிறோம், 3. 3 ஸ்டாரை நினைச்சணும், கிராஸ் பண்ணி விடணும். குறுக்க ஒரு கோடு போட்டு அடிச்சிட்டோம்னா மீதம் இருக்கிறத நம்ம எண்ணணும். சரியா? 3 அடித்தாச்சா? சரி, இப்போ எண்ணி பாருங்கள், மீதி இருக்கிற ஸ்டார் எத்தனை, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ 15ல் 3 கழித்தோம்னா விடை எத்தனை, 12. புரியுதா? 15ல் 3 கழித்தா விடை 12. சரி, அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்தது என்னது, குச்சி, என்ன கோடு கோடாக இருக்குது, எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல எண் பாருங்கள், எண் எத்தனை, ஃபஸ்ட் இருக்க எண் 11, கழிக்கும் எண் 4.
சரி, 11க்கு 11 கோடு இருக்குதான்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இதுலேருந்து என்ன செய்யணும், 4 கழிக்கணும். அப்போ நம்ம 4 கோடு என்னலாம் அடித்து விட்டுடலாம். 4 அடித்தாச்சா? சரி, மீதம் 11ல் அப்போ 4 கழித்தா மீதம் எத்தனை வரும் எண்ணி பாருங்கள். மீதம் எத்தனை கோடு இருக்குன்னு, 1, 2, 3, 4, 5, 6, 7 கரெக்டா? 11ங்கிற எண்ணிலேருந்து 4 கழித்தா மீதம் வர்றது எத்தனை, 7. புரியுதா? 11கள் 4 கழித்தா மீதம் 7. நம்ம இதுவரை கணக்கு பார்த்தோம்ல, என்ன கணக்கு, கழித்தல் பார்த்துருக்கோம், அப்படி தானே? சரி, கழித்தல் என்னெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்கள். 9 வரை உள்ள எண்ணில் உள்ள கழித்தலை பார்த்தோம். அடுத்தது, ஒரே எண்ணிலேருந்து அதே எண்ணெய் கழித்தால் விடை என்ன வரும், 0. ஒரே எண்ணிலேருந்து அதே எண்ணெய் கழித்தால் 0 வரும் அப்படிங்கிறத படித்தோமா? புரிஞ்சுதுல, நல்லா புரிஞ்சுதா? அடுத்தது, ஈர் இலக்க எண்ணிலேருந்து ஓர் இலக்க எண்ணெய் கழிக்க படித்தோம், அப்படி தானே? சரி, இதே இது இந்த கழித்தல்ங்கிற பாடத்தில் அந்த உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய புக்கில் கணக்கு இருக்கும் பின்னாடி, மதிப்பீடுங்கிறதுல அந்த கணக்கு என்ன செய்யணும், நீங்கள் செய்யணும். உங்களுக்கு அது சரியான்னு பார்க்கணும்னா என்ன செய்யணும், ஸ்கூலில் போய் அங்கே உங்கள் டீச்சர்கிட்ட போய் அதை என்ன செய்யணும், சரி பண்ணிக்கிட்டு அதில் தவறு இருந்தால் அது ஏன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு புரிஞ்சு திரும்ப கேட்டு நீங்கள் கரெக்டாக அதை செய்து பார்த்துக்கணும். சரியா? சரி, இப்போ நம்ம அடுத்த பாடம் படிக்க போகிறோம். இப்போ நம்ம பணம்ங்கிற பாடத்தை படிக்க போகிறோம். சரியா? பணம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், பணம் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இல்லை, அப்படிதானே? சரி, பணம்னா உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், அதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னெல்லாம் தெரியும், 10 ரூபா, வேறு 20 ரூபா, 100 ரூபா எல்லாம் பார்த்துருக்கீங்க, அப்படிதானே? அது போக தாள் மட்டும் தான் தெரியுமா உங்களுக்கு, துட்டு, என்னென்ன ரூபாலாம் இருக்குது, 2 ரூபா, அடுத்து 1 ரூபா, சரி, 5 ரூபா, அடுத்து துட்டு உங்களுக்கு தெரியல, அப்படிதானே? சரி சரி, அப்போ நம்ம இப்போ என்னென்ன இந்திய நாணயங்கள்லாம் இருக்குது, இப்போ நம்ம நாணயங்களை பற்றியும் படிக்க போகிறோம், என்னென்ன பணத்தாள்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட் நம்ம இந்திய நாணயங்கள் பார்க்கலாமா? இந்திய நாணயங்கள் இப்போ இந்த போர்டை பாருங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன படம் இருக்குது, 1 ரூபா காயின், அப்படிதானே? 1 ரூபா நாணயம் பார்த்துருக்கீங்களா? சரி, அடுத்தது 2 ரூபா நாணயம், சரி, அடுத்தது இருக்குது 5 ரூபா நாணயம், அடுத்தது 10 ரூபா நாணயம், அதுக்கு அடுத்தாலும் இருக்குது, அதுவும் 10 ரூபா தானே? சரி, அடுத்தாலும் இருக்கிறது 20 ரூபா நாணயம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதிகமாக மற்ற இந்த 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபாலாம் அதிகமாக பழக்கத்தில் இருக்குது, அப்படி தானே? 20 ரூபா நாணயம் அரிதாக தான் பார்க்க முடியுது, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்க்கவே இல்லையா? சரி, நானே அரிதாக தான் பார்த்துருக்குறேன், அது இன்னும் பழக்கத்தில் அதிகமாக வரலை. அந்த 10 ரூபாலாம் மற்ற நாணயங்கள் எல்லாமே பழக்கத்தில் அதிகமாக இருக்குது. அது போக 100 ரூபா ஏதாவது பார்த்துருக்கீங்களா யாராவது? இல்லை, அப்படிதானா? சரி, இந்தந்த நாணயங்கள்லாம் இப்போ நமக்கு புழக்கத்தில் இருந்துகிட்ருக்கு. இதை தான் மாற்றி என்ன செய்வோம், நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் என்ன செய்யணும், இந்த நாணயத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் வாங்குவோம். இதெல்லாம் நாணயங்கள். சரி, இந்த நாணயங்கள் நம்ம நிஜமாகவே நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே, பார்க்கலாமா? அதை இந்த நாணயங்கள் எல்லாமே தெரியுது. நான் காட்டுற நாணயம் எத்தனை ரூபா அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ இது எத்தனை ரூபா சொல்லுங்கள், 2 ரூபா, வெரி குட், தெரியுதுல்ல? இப்போ எத்தனை ரூபா, 2 ரூபா, தெரியுதா உங்களுக்கு? அடுத்தது இது எத்தனை ரூபா, 1 ரூபா, அப்படிதானே? சின்னதாகவும் இருக்குது, இதே சைஸில் இருக்குது, இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய 1 ரூபாவும் இருக்குது, பார்த்துருக்கீங்க தானே? அடுத்த நாணயம் பாருங்கள், இது எத்தனை ரூபா, இதான் 20 ரூபா. 20 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வித்தியாசம் தருதான்னு பாருங்கள், ஒரே அளவாக தான் இருக்குது, அப்படிதானே? இது 10 ரூபா நாணயம், இது 20 ரூபா, ரெண்டும் ஒரே அளவாக தான் இருக்குது. இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, கொஞ்சம் இதுக்கு விளிம்பு மடக்கி இருக்குது, இது விளிம்பு ஒரே வட்டமாக இருக்குது. இது 10 ரூபா, இது எத்தனை ரூபா, 20 ரூபா, புரியுதா? 10 ரூபா, இது 20 ரூபா, 20 ரூபா மட்டும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி தானே? சரி, இது 10 ரூபா. அடுத்தது இது எத்தனை ரூபா பாருங்கள், 5 ரூபா. இது எத்தனை ரூபா, இது 5 ரூபா. இது பழைய 5 ரூபா நாணயம், இது புது 5 ரூபா நாணயம், அதுக்கு எதுக்கு வித்தியாசம் தெரியுதா? இது 5 ரூபா. இதெல்லாம் என்னது, நாணயங்கள், அப்படி தானே? சரி, நீங்கள் இப்போ கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போகணுனாலே இருந்து உங்கள் அம்மா ஒரு ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லிட்டுருக்காங்க, நீங்கள் என்ன செய்வீங்க, கடைக்கு போனாலே எனக்கும் காசு டைம் எங்கே வேணும் அப்படிம்பீங்க, எத்தனை ரூபா வாங்கிட்டு போவீங்க, 2 ரூபா. 2 ரூபா வாங்கி என்ன செய்ய முடியும், ஒரு 2 மிட்டாய் வாங்கலாம், அப்படிதானே? சரி, நீ 10 ரூபா வாங்கிட்டு போவே, 10 ரூபா வாங்கிட்டு போனால் தான் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்க முடியும், அப்படிதானே? சரி, அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நாணயங்கள் எல்லாம் அழகாகவே தெரியுது, உங்களுக்கு இதே பழக்கத்தில் இருக்கிறதுனால என்ன செய்யுது, தெரியுது. அப்போ ஒரு பொருள் வாங்கினா, இப்போ உங்கள் அம்மா ஜாமான் வாங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்னச்சுனா பொருள் வாங்கிட்டு அப்போ எத்தனை ரூபா இருக்குது, நம்ம அந்த ஜாமான் 10 ரூபாய்க்கு வாங்கினோன்னா மீதம் எவ்வளவு, இதெல்லாம் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது நம்ம
இந்திய பணத்தால் பார்ப்போம். என்ன இப்போ இந்த படத்தை பாருங்கள். ஃபஸ்ட் எத்தனை ரூபா இருக்கு? 100 ரூபா தாள் அப்படிதானே? 100 ரூபா என்ன எழுதியிருக்கோம்? 100 ரூபா தாளில் எண் என்ன எழுதியிருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 2 0 எழுதியிருக்கோம் அப்படிதானே? அது 100 ரூபா. ஆ சரி, வெரி குட். அடுத்தது அடுத்த பாருங்கள். ஒரு கிளிப்பச்சை கலரில் இருக்கேண்ணா. சரி, எத்தனை ரூபா எழுதியிருக்கு? 20 ரூபா. அது 20 ரூபா தாள் பார்த்துருக்கீங்களா? 20 ரூபா. அதுக்கு அடுத்த தாள் என்னது? அடுத்த பணத்தால் 500 ரூபா. அது 5 எழுதி 2 பூஜ்ஜியம் எழுதியிருக்கோம், 500. அது உங்களுக்கு நம்பர் தெரியலை அப்படிதானே? அடுத்தது பாருங்கள். ஒரு பச்சை கலரில் இருக்குது 50 ரூபா தாள். 5 பக்கத்தில் 0 எழுதிருக்கும், 50. அது 50 ரூபா தாள். அடுத்தது பாருங்கள் பார்க்கலாம். ஒரு ரோஸ் கலரில் இருக்குதா, அந்த ரூபாய் எத்தனை ரூபா தாள்? 2000. 2000 உங்களுக்கு தெரியல. 2ங்கிற எண்ணெய் எழுதி 3 பூஜ்ஜியம் எழுதியிருக்கும் சரியா? அது வந்து 2000 ரூபா. ஆனால் நீங்கள் நம்பர் தெரியாட்டாலும் என்ன செய்வீங்க? உங்கள் பேப்பர் பார்த்தோன்னு உங்கள் அப்பா வச்சுருக்கும் போதே பணம் பார்த்துருக்கறதுனால உங்களுக்கு 2000 ரூபா அப்படிங்கிறது தெரியும் அப்படிதானே? அடுத்தது 10 ரூபா. 10 ரூபா எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா எல்லாருமே மின்பண்டம் வாங்கினாலே 10 ரூபா என்ன சர்வசாதாரணமாக வாங்கிட்டு போவீங்க அப்படிதானே? சரி, இப்போ இந்திய பணத்தாளில் எதெல்லாம் இருக்குது சொல்லுங்கள். 100 ரூபா, அடுத்து 20, அடுத்தது 500 ரூபா, அடுத்தது 50 ரூபா, அடுத்தது 2000 ரூபா, அடுத்தது 10 ரூபா. சரி, இப்போ நம்ம நிஜமாகவே பார்க்கலாமா? நிஜ ரூபா தாள்களை பார்க்கலாமா? பாருங்கள் பார்க்கலாம். இது எத்தனை ரூபான்னு பாருங்கள். இது எத்தனை ரூபா தாள்? 10 ரூபா அப்படிதானே? 10 ரூபாயில் 10 எழுதிக்க தெரியுங்களா? 1 பூஜ்ஜியம் எழுதியிருக்கோம், 10ங்கிற எண்ணு உங்களுக்கு தெரியும், அதனால் ஈஸியாக அதை பார்த்தேன்னு சொல்லலாம் சொல்லிடலாம். இது 10 ரூபா. அடுத்தது இது எவ்வளவு? இது 20 ரூபா தாள். இது இந்த கலரை வச்சதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன. இது 20 ரூபா தான் அப்படிங்கிறது என்னது, இந்த கலர் பார்த்ததுமே என்ன செய்யலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 20 எப்படி எழுதியிருக்கோம், எண் எப்படி எழுதியிருக்கோம்? 2 0 20 சரியா? இது 20 ரூபா தாள். அடுத்தது இது எவ்வளோ எத்தனை ரூபான்னு பாருங்கள். 50 ரூபா. இதில் என்னென்ன எழுதியிருக்கோம்? 5, பக்கத்தில் என்ன இருக்கோம்? 0. 50 ரூபா. புரியுதா? சரி, அடுத்த பார்ப்போம். இது எத்தனை ரூபா? 100 ரூபா. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்த 100 ரூபா பழைய 100 ரூபா, இது புது 100 ரூபா. ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பார்த்துக்கோங்க. சரி, 100 ரூபா எப்படி எழுதியிருக்கோம்? 1 பக்கத்தில் 2 பூஜ்ஜியம், அது 100 ரூபா. இது என்னது? 100 ரூபா. சரி, இப்போ இது என்ன ரூபா? 200. 200ங்கிற எண்ணெய் எப்படி எழுதியிருக்கோம் தெரியாது உங்களுக்கு. 20 தெரியும், 20 கூட 100 பூஜ்ஜியம் எழுதினோம்னா இந்த 200. 2 எழுதி 2 பூஜ்ஜியம் இருந்துச்சுன்னா அது எந்த 200 ரூபா. அடுத்தது இது என்ன எத்தனை ரூபா? 500 ரூபா. எத்தனை ரூபா? 500. இது பாருங்கள், இது எவ்வளவு? 2000. இது எவ்வளவு? 2000. புரிஞ்சுதா? சரி, இப்போ இவ்வளோ எல்லாம் சொல்லி தந்துட்டேன். இப்போ நான் ரூபாய் மட்டும் எடுத்து காட்டுதேன், நீங்கள் என்ன செய்யணும் கரெக்டாக சொல்லணும் சரியா? இது சொல்லுங்கள். 500. வெரி குட். எவ்வளவு? 500. இது 200 ரூபா. கரெக்டு, 200. இது எவ்வளவு? 100 ரூபா. 100 ரூபா சிக்கன் சொல்லிட்டிங்களே, வெரி குட். 50. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது என்ன. இது 20 ரூபா. இது 10 ரூபா. இது சொல்லுங்கள். ரூபா மறந்துச்சோ? இது 2000 சரியா? இது எவ்வளவு? 2000. சரி, இப்போ இந்திய பணத்தாள்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே இதில் என்ன படங்கள்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள். என்ன இருக்குது? கேக் இருக்குது அப்படிதானே? பர்த்டே கேக். சரி, அது எத்தனை ரூபா? அதில் ஒரு தாள் ஓட்டி இருக்குது, எத்தனை ரூபா? சரி, தெரியல. அப்போ நம்பரை சொல்லுங்கள். 1 5 0 அப்படிதானே? 150 ரூபா. அது அந்த கேக் வந்து 150 ரூபா. இப்போ நம்ம 150 ரூபா அந்த கேக்கை வாங்கினா எந்த தாளெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரியணும். 150. அப்போ ஒரு 100 ரூபா தாள் வேணும், ஒரு 50 ரூபா. எந்த தாளெல்லாம் கொடுத்தா நம்ம இப்போ கேக்கை வாங்க முடியும்? 100 ரூபாவும் ஒரு 50 ரூபாயும் இருந்தால் தான் நம்ம அந்த 150 ரூபாய்க்கு கேக்கை வாங்க முடியும் சரியா? சரி, அடுத்தது படத்தை பாருங்கள். என்ன இருக்குது? செர்ரி பழம். ஒரு பாக்ஸில் செர்ரி பழம் இருக்குது, அது எவ்வளோ இருக்குது? 2 5 0 அப்படிதானே? அப்போ 250. எவ்வளவு? 250. அந்த 250 ரூபாய்க்கு எந்தெந்த பணம்லாம் கொடுக்கணும் ரூபா கொடுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 200 ரூபாவும் ஒரு 50 ரூபாயும் கொடுத்தா தான் நம்ம என்ன செய்யணும், 250 ரூபா வரும் சரியா? அப்போ தான் அந்த செரி பழத்தை நம்ம வாங்க முடியும். சரி,
சரி, அடுத்த படத்தை பாருங்க. பென்சில் இருக்கு, பென்சில் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நம்பர் உங்களுக்கு தெரியுமே ஈஸியா, 10 ரூபா. ஆ, 10 ரூபா கொடுத்தா என்ன செய்யலாம், பென்சில் வாங்கலாம். அப்போ இப்படி ஒரு 10 ரூபா ஒன்று என்ன செய்யலாம், ரூபாத்தாலாக கொடுக்கலாம், இல்லை என்ன செய்யலாம், நாணயமாக கூட 10 ரூபா கொடுத்தோம்னா அந்த பென்சிலை நம்ம என்ன செய்யலாம், வாங்கிடலாம். சரி, அடுத்தது ஒரு பொம்மை இருக்குது, அப்படி தானே. பொம்மை எத்தனை ரூபா, 8, 5 எழுதியிருக்கு, 85 ரூபா. 85 ரூபா கொடுத்தா தான் அந்த பொம்மை வாங்க கொடுக்கும். சரி, 85 ரூபாய்க்கு நம்ம எந்த ரூபாலாம் கொடுக்கலாம், ஒரு 50 ரூபா கொடுக்கணும், 50. அடுத்தது 3, ஒரு 10, ஒரு 20, புரியுங்க. இப்போ 85க்கு என்ன செய்யணும், ஒரு 50 ரூபா, அடுத்து ஒரு 20 ரூபா, ஒரு 10, 80 ரூபா ஆச்சா, ஒரு 5 ரூபா நாணயம். இவ்வளோ கொடுத்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த பொம்மையை வாங்க முடியும். அடுத்து கார் பாருங்கள், கார் 175 ரூபா, 175 ரூபா. ஒரு 100 ரூபா, ஒரு 50 ரூபா, ஒரு 20 ரூபா, 170 ஆச்சா, அடுத்தது ஒரு 5 ரூபா. ஒரு 100 ரூபா, ஒரு 50 ரூபா, ஒரு 20 ரூபா, 170 ஆச்சா, அடுத்தது ஒரு 5 ரூபா. சரி, இதெல்லாம் அதிக பணம் உள்ள பொருட்களாக இருக்குது, அப்படிதானே. சரி, இனி நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன பொருள் நான் சொல்லுது, அதை நீங்கள் தான் எந்தெந்த காசு எடுக்கணும் கரெக்டாக சொல்லணும், சரியா. சரி, பார்க்கலாமா. பாருங்கள், என் கையில் கடலை மிட்டாய் இருக்குது. எத்தனை கடலை மிட்டாய் இருக்குது, 2 கடலை மிட்டாய். ஒரு கடலை மிட்டாய் 2 ரூபா, எவ்வளவு சொல்லுங்கள், ஒரு கடலை மிட்டாய் 2 ரூபா. அப்போ 2 கடலை மிட்டாய் நீ வாங்கணும். அப்போ இதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 ரூபானா 2 கடலை மிட்டாய், ஒரு கடலை மிட்டாய் 2 ரூபா, அப்போ 2 கடலை மிட்டாய் எவ்வளோ காசு கொடுக்கணும், 4 ரூபா. வெரி குட், 4 ரூபா. எந்த காசெல்லாம் கொடுப்பீங்க சொல்லுங்கள், 4 ரூபாய்க்கு எந்த காசு கொடுக்கணும், 2 2 ரூபா காசு கொடுக்கணும். என்ன செய்யணும், 2 2 ரூபா காசு கொடுத்தா 4 ரூபா. அப்போ 2 கடலை மிட்டாய் என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். சரி, இப்போ நம்ம ரூபா பற்றி படித்தோம்ல, நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு. எதாவது ஜாமம் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் மிட்டாய் வாங்கினாலும் கரெக்டான நாணயமோ காசோ என்ன செய்யணும், பணமோ வாங்கிட்டு போய் என்ன செய்யணும், பொருட்களை வாங்கணும். நல்லா புரிஞ்சுதில்ல உங்களுக்கு, நல்லா புரிஞ்சுதா. இந்த பாடத்தையெல்லாம் என்ன செய்யணும், பணம் அப்படிங்கிற தலைப்பில் உங்கள் புக்கில் பாடம் இருக்கும், அதில் பின்னாடி இதே மாதிரி ரூபா கொடுத்துருக்கோம், இல்லை பொருள் கொடுத்துருக்கோம், அதுக்கு நாணயங்களோ ரூபாத்தாள்களோ கொடுத்துருப்பாங்க. அது நீ வந்து அந்த பொருளை வாங்குறதுக்கு எந்த ரூபாலாம் வேணால் அதை டிக் பண்ண சொல்லியிருக்கோம், சரியா. அதை நீ கரெக்டாக பார்த்து என்ன செய்யணும், கரெக்டாக டிக் பண்ணி சரியான்னு சொல்லி என்ன செய்யணும், உங்கள் டீச்சர்கிட்ட காட்டணும். நல்லா புரிஞ்சுதில்ல. சரி, நன்றி மாணவர்களே, வணக்கம்.